சைராம் வணக்கம். இன்றைய தினம் மிக சுபதினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள். முக்கியமா ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துறோம். நம்ம இந்திய கலாச்சாரப்படி குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமா இருக்கு. இந்த குடும்பத்துல ஒரு ஆண், ஒரு பெண், குழந்தைகள், இது ஒரு குடும்ப அமைப்பு. இதுல குறிப்பிட்டு நீங்க பார்க்கணும்னா ஒரு பெண் அந்த குடும்பத்தை சரியாக நிர்வகித்தால் அந்த குடும்பம் மிகப்பெரிய லெவலுக்கு வளரும். உடனே கான்ட்ரவர்சியா பெண் தான் குடும்பத்தை பாத்துக்கணும், ஆண் பாத்துக்க கூடாதா, அப்படிலாம் பேசாது. ஒரு பெண் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கிறவள், ஓகேங்களா? ஆம்பளைங்களா கொஞ்சம் டல்லு தான், ஆம்பளைங்களா கொச்சிக்காதீங்க, உண்மையை நான் சொல்றேன். ஆம்பளைங்க கொஞ்சம் சில விஷயங்கள்ல லத்தாஜிக்கா விட்டுரும், ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஷார்ப்பா கரெக்டா ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை யோசிச்சு செய்யக்கூடிய திறமை இருக்கிற. சோ அப்பேற்பட்ட அந்த பெண்கள் மிக முக்கியமா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் எப்போன்றத ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா சந்தி வேலை, அதாவது ஈவினிங் டைம், சூரிய அஸ்தமன நேரம். ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல ஒன்று சொல்றேன். நம்பர் ஒன், சாயந்தரம் 6 மணிக்கு மேல பணமா கையில யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தே ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தால் ஆன்லைன் டிரான்ஸ்பர் பண்ணுங்க, வேற வழி இல்லாமல், பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, யாராவது வர்றாங்க வேற வழி இல்லாம வந்து தானம் கேட்கறாங்க, எங்க சாயந்தர நேரத்துல வந்து எனக்கு உணவா சாப்பிட கொடுங்க, பிஸ்கெட் கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற தானம் கேட்கறாங்கன்னு காசா கொடுக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவ்வளவு ஊர்ல எல்லாம் நிறைய பேர் ஒன்னு பாத்து பார்த்து வீடு எக்கா சக்கரை இல்லக்கா கொடுக்கா, உப்பு இல்ல கொடுக்கா, புளி இல்ல கொடுக்கா அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உப்பு, புளி, வெங்காயம், பூண்டு, கண்டிப்பா இந்த ஐட்டம்ஸ யாருக்கும் சாயந்தரம் கொடுக்காதீங்க. மறுநாள் காலைல கொடுங்க, ஈவினிங் டைம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன் இதெல்லாம் அப்படி சொல்றேன்னா, சில விஷயங்கள் அவாய்ட் பண்றது நமக்கு நன்மை. நம்ம நல்லா இருந்தா மத்தவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, மத்தவங்க நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும், ஓகேங்களா? அதே போல வீட்டுல துளசி செடி இருந்தால் கண்டிப்பா 6 மணிக்கு மேல ஒரு விளக்கு ஏத்துங்க, அது மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஆனா பறிச்சிடாது. 6 மணிக்கு மேல துளசி செடியை பறித்தால் கண்டிப்பாக பண கஷ்டம் வரும், கடன் அதிகமாகும், லோன் கட்டுறதுக்கு சோர்ஸே இல்லாத லெவலுக்கு எல்லாம் வரும். அதனால செடிகள் மாத்திரம் 6 மணிக்கு மேல பறிக்க கூடாது, எஸ்பெஷலி துளசி. இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு ஒண்ணு, பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, என்னன்னா கையில வந்ததும் தெரியல, கையில போடல, காசு போன இடம் தெரியல. பாட்டோட லைன் பாத்தீங்களா, காசு போன இடம் தெரியல அப்படின்றதுதான் இந்த பாட்டு. ஒரு டொனால்ட் தங்கவேல் ஒருத்தர், அவர் பாடின பாட்டு, அது அவ்வளவு அருமையான ஒரு தத்துவம். என்ன ரீசன்னா, நிறைய பேர் இப்ப என்கிட்ட கேட்கிற விஷயத்துக்கு உண்டான பதில் தான் இப்ப சொல்றேன். நிறைய பணம் வருதுங்க, ஆனா வர்ற பணம் எங்க போச்சுன்னே தெரியலங்க, வர்ற பணம் தங்கவே மாட்டதுங்க வீட்டுல. இதுக்கு மிக முக்கியம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல முக்கியமான விஷயம். 6 மணிக்கு மேல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், உப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, அது ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கல் உப்பு மேல உங்க கையை வச்சு, ஓகேங்களா, ரெண்டு கையை வச்சிருங்க, வச்சுட்டு எங்களுக்கு நிறைய செல்வம் சேரணும், அனாவசிய செலவுகள் ஆகக்கூடாது, எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமா ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. பாசிட்டிவ் வார்த்தைகள் மாத்திரமே பேசணும். எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு நிறைய பணம் வரணும், எங்களுக்கு நல்லதே நடக்கணும், நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், சௌபாகியத்தோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இதை மாத்திரம் சொல்லுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல ரெண்டு கையை வச்சு, வீட்டுல யாரு வேணாலும் செய்யலாம், 6 மணிக்கு மேல இந்த டைம் அந்த டைம் எல்லாம் பார்க்க வேண்டியதுல, எந்த டைமோ அந்த சூரியஸ்தமனத்துக்கு அப்புறம் செய்யலாம். இதை செய்துட்டு கையை எடுத்து கும்பிட்டுக்கோங்க, கேள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கை காலெல்லாம் கழுவிக்கங்க. அந்த உப்பை இதே போல தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு வெளியில மரத்தடியில எங்கத்தி. இப்படி செய்யும் போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும், நெகட்டிவ் எனர்ஜி விலக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மிக தாந்திரிகமான ஒரு பரிகாரம். இது இதை செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் வரும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயராம்.